Taste the daily. சென்னையில் மழைநீரை வெளியேற்ற டிராக்டர்கள் தயார் நிலையில் உள்ளதாக ஸ்டாலின் அரசு தம்பட்டம். 4000 கோடியில் வழியாத வெள்ள நீர் இந்த 400 வாடகை டிராக்டரில் வடிந்துவிட போகிறதா ஸ்டாலின் என மக்கள் கேள்வி. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் நலத்திட்டங்களை செயல்படுத்தாமல் இருப்பதாக என ஸ்டாலினின் திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் நடைபெறும் முறைகேடுகளை தடுக்காமல் வேடிக்கை பார்ப்பதா என்றும் காட்டமான விமர்சனம். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலந்த சம்பவம் குறித்து உண்மை குற்றவாளிகளை கைது செய்யாததை சாடிய அதிமுக பொதுச் செயலாளர். ஆதி திராவிடர் மக்களுக்கு வரும் மத்திய நிதியை முழுமையாக செலவிடாமல் பெரும்பாலான நிதியை திருப்பி அனுப்புவதா என சரமாரி கேள்வி. 41 மாத கால ஸ்டாலினின் திமுக அரசு ஆட்சிக்கு வந்தது முதல் ஆதி திராவிடர் நலத்துறை செயல்படுகிறதா என்ற சந்தேகம் அனைவரிடமும் எழுந்துள்ளது. கடந்த 2 ஆண்டுகளில் சுமார் 90க்கும் மேற்பட்ட பணியாளர்களை நேரடி நியமனம் செய்து 50,000 முதல் 70,000 ரூபாய் வரை ஊதியமாக வழங்கப்பட்டு வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. ஆதி திராவிடர் நலத்துறையின் கீழ் இயங்கும் சுமார் 1,138 கல்வி நிறுவனங்களில் சுமார் 1,300க்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப ஸ்டாலின் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் விமர்சனம். அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் 1,000 ரூபாய் கொடுப்பதாக கூறி பொய் வாக்குறுதி கொடுத்த ஸ்டாலின். சொத்து வரி, வீட்டு வரி, மின் கட்டணம் என அனைத்தையும் ஸ்டாலின் அரசு உயர்த்திவிட்டதாக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி குற்றச்சாட்டு. திறனற்ற திமுக ஆட்சியில் அனைத்து பொருட்களின் விலைவாசியும் உயர்ந்துள்ளது. தமிழகம் முழுவதும் கஞ்சா கள்ளச்சாராய புழக்கம் அதிகரித்திருப்பதாக அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி சண்முகம் குற்றச்சாட்டு. லாரிகள் மீது மக்கள் கடுமையான அதிருப்தி இருக்காங்க, கோபம் இருக்காங்க. லாரி என்ன செய்யும் 3 ஆண்டு காலத்தில் எல்லாம் போய்தான் நாம சொல்றோம். என்ன நடந்தது? எல்லா விலைவாசியும் ஏறிப்போச்சு, ஒரு விலைவாசி உண்மை. எல்லா கட்டணமும் ஏறிப்போச்சு, எல்லா உரிமையும் ஏறிப்போச்சு. எதுவும் வைக்கணும் கடைசியா இப்ப எழுதினா 3-4 மணி கிராமப்புறத்துல அந்த குடியிருக்கு இலவசமா கொடுப்போம். எடப்பாடி முதலமைச்சர் வந்து ஜர்ஜி இருக்குல்ல, நம்ம இலவசம் பண்ணோம் கிளீனிக். நம்ம எதை காப்பு பண்ணோம்னா ஒண்ணு, இப்ப என்ன சொல்றா அதுக்கு மாசம் 30 ரூபா 30 ரூபா இல்லாமல் ஒரு டீ காசு கிடைக்கிறீங்க. இப்போ 30 ரூபா அடுத்த வருஷம் 100 ரூபான்னு அப்புறம் 90 ரூபான்னு இதுதான் பாரிசு. திருவாசி இருக்கு, ஆளவு தெரிய முடியும். விடுமுறை முடிந்து தென் மாவட்டங்களில் இருந்து சென்னை நோக்கி படையெடுக்கும் பொதுமக்கள். செங்கல்பட்டு மாவட்டம் ஆத்தூர் சுங்கச்சாவடியில் 2 கிலோமீட்டர் தூரம் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதி. கோவை தொண்டாமுத்தூரில் 3 கிலோ கஞ்சா சிக்கியது. தமிழகம் முழுவதும் சில்லறை கஞ்சா வியாபாரிகளை பிடிக்கும் போலீசார் மொத்த கஞ்சா வியாபாரிகளை பிடிக்காதது ஏன் என பொதுமக்கள் கேள்வி. திருப்பத்தூர் மாவட்டத்தில் 2வது நாளாக 452 கிலோ குட்கா போதைப் பொருட்கள் சிக்கின.
விளம்பர பிரியர் ஸ்டாலின் ஆட்சியில் வீதிகள் தோறும் குட்கா பிடிபடும் நிலையில் மொத்த குட்கா வியாபாரிகளை பிடிக்காமல் போலீசார் அலட்சியம். குஜராத்தில் 5,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள கொக்கைன் சிக்கியது. காந்தி தேசத்தில் கடந்த 2 வாரங்களில் மட்டும் 15,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள கொக்கைன் பிடிபட்ட பேரவலம். வட மாநிலங்களில் போதைப்பொருள் உற்பத்தி மற்றும் கடத்தல் சம்பவத்தில் தொடர்புடைய தமிழகத்தைச் சேர்ந்த சஃபி என்பவரை சுற்றி வளைத்த மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் தமிழகத்தில் உயர் ரக போதைப்பொருள் நடமாட்டம் குறித்து விசாரணை நடத்தாமல் உறங்கும் போதைப்பொருள் கடத்தல் உளவு பிரிவு மற்றும் காவல்துறையினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் தும்பராம்பட்டு மற்றும் வெள்ளரிக்காடு ஆகிய கிராமங்களில் சிக்கிய கள்ளச்சாராய ஊரல், 60 லிட்டர் கள்ளச்சாராயம் மற்றும் 100 லிட்டர் சாராய ஊரல் சிக்கிய நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் கள்ளச்சாராயம் மாறாக ஓடுவதாக மக்கள் வேதனை. கள்ளக்குறிச்சியில் கட்டுக்கடங்காத கள்ளச்சாராயம் கண்டுகொள்ளாத ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் இன்னும் எத்தனை உயிர்கள் பறிபோகுமோ என மக்கள் பரிதவிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே 7 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டவர் போக்சோவில் கைது. விளம்பர பிரியர் ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் சீண்டல் மற்றும் வன்கொடுமை சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரிப்பு. ராமநாதபுரம் மாவட்டம் துண்டியில் மதுபாட்டிலுக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா, எங்களுக்கு மட்டும் இல்ல மேலவரைக்கும் போகுது என டாஸ்மாக் ஊழியர் அளித்த வாக்குமூலம். 10 ரூபாய் செந்தில் பாலாஜி மீண்டும் கல்லா கட்டுவதை ஓபனாக பேசிய டாஸ்மாக் ஊழியரின் வீடியோவால் ஸ்டிக்கர் ஸ்டாலின் அரசன் ஊழல் முகம் அம்பலம். 120 ரூபாய் போட்டுருக்கு சார், எத்தனை அடி சொன்னாலும் அதை நீங்கள் மட்டும் மாற்றவே மாட்டீங்க. ஒன்றும் செய்ய சொல்லி எல்லா இடத்துலையும் உள்ள தானே, நாங்கள் ஏதாவது நாங்கள் மட்டும் செஞ்சோம்னா நீங்கள் சொல்லலாம். தமிழ்நாடு ஃபுல்லாக அதான் செய்யுது, அது செஞ்சுக்கலாம். தமிழ்நாடு ஃபுல்லாக செய்கிறாங்களாம்மா. விழுப்புரம், கடலூர், அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. அக்டோபர் 15 சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. அக்டோபர் 16 சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. கோவையில் கனமழை, சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அவதி. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை, குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் ரயில்வே சுரங்கப்பாதையில் தேங்கி நிற்கும் மழைநீர், வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வரும் நிலையில் மழைநீரை அகற்றாமல் பொன்னேரி நகராட்சி நிர்வாகம் அலட்சியம். கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் ஆர்ப்பரித்து கொட்டும் வெள்ளி நீர் வீழ்ச்சி, தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டும் அழகை கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே முழு கொள்ளளவை எட்டியது வரதமானது அணை, பிரமிக்க வைக்கும் கழுகு பார்வை காட்சிகள் வெளியீடு. கோவை காந்திபுரம் நகர பேருந்து நிலையத்தில் போதிய பேருந்துகளை இயக்காததால் அலைமோதிய மக்கள் கூட்டம்,
மழைக்காலங்களில் முன்னெச்சரிக்கையாக போதிய பேருந்து வசதிகளை ஏற்படுத்தாத நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசன் மாநகராட்சி நிர்வாகத்தின் மீது மக்கள் கடும் அதிருப்தி. தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் அருந்து விழும் மின்கம்பியால் தொடரும் உயிரிழப்புகள். திறனற்ற ஸ்டாலின் அரசன் மின்துறை ஊழியர்களின் அலட்சியமே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் நகராட்சி பகுதிகளில் ஒரே நாளில் 10 நபர்களை வெறிநாய் கடித்ததில் 6 பேர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. பலமுறை மனு அளித்தும் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசன் நகராட்சி நிர்வாகம் தெருநாய்களை பிடிக்காமல் அலட்சியம் காட்டுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஜம்மு காஷ்மீரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி திரும்ப பெறப்பட்டது. புதிய முதல்வராக பொறுப்பேற்கிறார் தேசிய மாநாட்டு கட்சியின் உமர் அப்துல்லா.